Hi friends, welcome. This is our channel Moms Well Tamil. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஏற்படும் மலச்சிக்கல் அதாவது கான்ஸ்டிபேஷன் அப்படினு சொல்வோம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ரெண்டு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நாங்க ஃபாலோ பண்ணது ஒன்னு வந்து 6 மந்த் அபோ பேபிக்கு அதுக்கு அடுத்து 6 மந்த் பிலோ பேபிக்கு. நாங்க 6 மந்த் அபோ பேபிக்கு வந்து என்னலாம் பண்ணலாம் அப்படினு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது 6 மந்த் அபோ பேபிக்கு வந்து இந்த உலர் திராட்சை இருக்குல உலர் திராட்சை அதாவது கிறிஸ்மஸ் பழம்னு சொல்வோம்ல அத வந்து நைட்டே வந்து ஒரு 7-8 பழம் வந்து நீங்கள் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா வந்து காலையில் வந்து நல்ல பலூன் மாதிரி ஊறி இருக்கும். அதை வந்து நீங்கள் நல்லா வந்து மசிச்சு அந்த மசித்த தண்ணியை வந்து சூடு பண்ணி அதாவது ரொம்ப இளஞ்சூட்டில் இப்போ ஒரு டம்ளர் வைக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு அரை டம்ளருக்கு ஒரு 30 ml அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அதை குறைச்சிட்டு வந்து பிள்ளைக்கு வந்து வெறும் வயிற்றில் ஃபஸ்ட்டு மார்னிங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. அது வந்து 6 மந்த் அபோ பேபிக்கு வந்து கேட்கும். இதே இது வந்து நீங்கள் 6 மந்த் பிலோ பேபிக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து தண்ணி எதுவும் கொடுக்க மாட்டோம். ப்ரெஸ்ட் ஃபீடோ ஃபார்முலா ஃபீடோ மட்டும்தான் கொடுக்க போகிறோம். ஸோ அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கேட்கும். ஏன் அப்படின்னா வந்து இது அம்மா சாப்பிட வேண்டியது. என்ன அப்படின்னா வந்து இஞ்சி வந்து ஒரு துண்டு இந்த அளவுக்கு ஒரு துண்டு அதுக்கடுத்து ஒரு 7-8 பல் பூண்டு பூண்டில் வந்து சின்ன பூண்டு இந்த ரசம் பூண்டு அப்படின்னு சொல்லுவோம் சைனா பூண்டு கிடையாது பெருசு கிடையாது சின்ன பூண்டு அதை வந்து மிக்சிலேயே வந்து அரைச்சி சாறு எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஹீட் பண்ணுங்கள். நல்லா வந்து முறை வந்ததுக்கு அடுத்து அதில் ஒரு 2 tablespoons இல்லை ஒரு 2 teaspoons அளவு வந்து தேனை கலந்து சாப்பிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு தேனை வந்து ஊற்றி சூடு பண்ணி அது கொஞ்சம் முறை வரும் அதுக்கடுத்து இஞ்சி சாறை வந்து இஞ்சியும் பூண்டும் இருக்கிற சாறை வந்து ஊற்றணும். இது ஆறுனதுக்கு அடுத்து நீங்கள் வந்து குடிச்சிடணும். குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் குடித்து ஒரு 1/2 hour அதுக்கு முன்னாடியோ குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா பேபி வந்து உடனே மோஷன் போயிடுவாங்க. இந்த ரெண்டு டிப்ஸுமே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த இஞ்சி பூண்டு சாறு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கூட நான் நெக்ஸ்ட் வீடியோலேயே அதுக்கடுத்து வர்ற வீடியோலேயே போடுறேன். இந்த 6 மந்த் ஆன பேபி கூட வந்து நம்ம ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு சாறை நீங்கள் குடிச்சிட்டு குழந்தைக்கு இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்கிற டைமில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து குழந்தை வந்து சீக்கிரமாக வந்து மலம் கழிச்சிருவாங்க. 6 மந்த் அபோவ் இருக்கிற பேபிக்கு வந்து நீங்கள் நிறைய தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலுமே வந்து அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வராது. நல்ல நார் சத்து இருக்கிற பொருட்கள் அப்புறம் வந்து நீர் காய்கறிகள் இதெல்லாமே நீங்கள் வந்து அவங்களோட சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து மோஷன் ப்ராப்ளம் வராது. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து நீங்கள் இப்போ 6 மந்தில் பேபி ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இப்போ அரிசி கோதுமை அப்படிங்கிற ஐட்டம் கொடுக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பருப்பு பழம் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னாலும் வந்து ரெண்டுமே டேலி ஆயிரும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலான மாம்ஸ் வெல் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.